என்னோடய பேர் மீனா. நான் வந்து ஒரு சீஃப் பயோகெமிஸ்ட்டு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். ஜூலை 26 எனக்கு ஃபீவர் ஸ்லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. உடனே இமீடியட்டாக போயிட்டு நானே போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன், மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தேன். 2 days ஆகும், ரிப்போர்ட் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ சைமல்டேனியஸ்லி ஆன்லைனில் ஃபுல்லாக ட்ரை பண்ணதில் டாக்டர் வீரபாபுவோட ரெஃபரன்ஸ் கிடச்சிது. ஸோ அவர்கிட்ட வந்து டைரெக்டாக பார்த்தேன். அவர் சொன்னார், நீங்கள் சிம்டம்ஸ் இருக்கும்போதே வந்து அட்மிட் ஆகுங்க, ஃபீவர் ஹையாக இருக்குது உங்களுக்கு, நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கோயின்சிடென்ஸாக ரிப்போர்ட் வரும்போது நான் இங்கே அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆகும்போது உண்மையாகவே சொல்ல போனால் என்னோடய ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா 106 to 107 வரைக்கும் இருந்தது. ஹை ஃபீவர் பிகாஸ் ஐ வாஸ் வெரி ப்ரோன் டு என்விரான்மெண்ட் பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் ஃபீல்டு. சும்மா சுற்றி ரொம்ப ஹை ஃபீவர் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ என்னால் சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியல, ஹை ஃபீவரில் வந்தேன். இங்கே வரும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி ஃபீவர், எல்லா சிம்டம்ஸ், கோவிட்கான எல்லா சிம்டம்ஸும் இருந்தது. ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் கோவிடோடதுன்னு. ஃபுல் வாமிட்டிங், ஹை ஃபீவர், கிடினஸ் எல்லாமே இருந்தது, காஃபு எல்லாமே இருந்தது. டாக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக, கண்டிப்பாக நீங்கள் சரியாயிடுவீங்க, மெடிசன்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஷாயம் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 20 to 25 times வரைக்கும் கஷாயம், ப்ளஸ் வந்து மெடிசன்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, ஆன் டைமுக்கு ஃபுட்டு. இதை நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாகவே பார்க்கல, 100% என்னோடய ஃபேமிலியில், என்னோடய வீட்டில் ஒரு அட்மாஸ்பியரில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்தது. ஸோ நான் ரெகுலராக மெடிசன்ஸ் மட்டும் எடுத்தேன், சாரை நல்லா பிலீவ் பண்ண ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்தேன். காட்ஸ் கிரேஸில் கொஞ்சம் நல்லா சரியான நேரத்தில் எனக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு. ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சுன்னா நார்மலாக கிடையாது, 82 கிட்டே போயிடுச்சு. அப்படியே ரொம்ப மூச்சு வாங்கி, ரொம்ப ஒரு எப்படி ஒரு 75-80 இயர்ஸ்க்கு எப்படி மூச்சு வாங்குமோ அந்த மாதிரி எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் எந்திரிச்சு உட்காரக்கூட முடியல, ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷனு, ஹெவி இன்ஃபெக்ஷனு. அது என்னாலே அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. ஒரு 90% கிட்டே எனக்கே அஃபெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. அப்போ இவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னோன்னா, நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் ஆக்சிஜன் வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு 3 to 4 days கம்ப்ளீட் எனக்கு ஆக்சிஜன் கொடுத்து, எனக்கு இப்போ என்னுடைய ஆக்சிஜனோட லெவலை 99 கொண்டு வந்திருக்காரு. எதுவுமே ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ நான் வந்து நார்மலாக இருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட்டு வந்து கொரோனான்றது ஒரு 100% வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு வியாதி தான். அது நான் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. பட் ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வீரபாபு சாருடைய கன்சல்ட்டிங்கில் இங்கே வந்தீங்கன்னா 100 or 200% உங்களுக்கு வந்து நிச்சயமாக க்யூர் ஆகும். ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதோடைய லாங் டேர்மை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா 100% வந்து எல்லாருக்குமே சரியாகும். கவர்மெண்ட் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்த ஸ்டாஃப்ஸை பற்றி நான் சொல்லியாகணும். சின்ன சின்ன பசங்க தான் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப வெல் மெச்சூர்டு. எப்படி வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதை விட பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு நிச்சயமாக இது ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாது. யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் கொரோனானால இருக்கோ இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக 4 to 5 days அவங்க க்யூர் ஆகிடுவாங்கன்றது என்னோடய 100% கான்ஃபிடென்ட். கோவிட் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லாமல் தான் இருந்தது. சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே டெஸ்ட் எடுத்துட்டேன். டெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்த உடனே இங்கே அட்மிட் ஆகிறது வந்துட்டேன். இங்கே வந்ததுலேருந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days ஹெவி ஃபீவர், குறையவே இல்லை. 103 degrees ஃபீவரில் இருந்தேன். அதுக்கப்புறம் சார்கிட்ட வந்து ஃபீவர் குறையில சார் சொன்னதுக்கு அவர் சரி நம்ம டெஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு IL-6 சொல்லிட்டு பிளட்டில் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலி அதனோட லிமிட் வந்து 4.4 தான் இருக்கணும். அது அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 இருந்தது, பிளட் ரிசல்ட்டு 200. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டு வேல்யூ இந்த வேல்யூவில் இருந்தது. சார் அவர் கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட், அந்த கஷாயம், ப்ளஸ் அவர் கொடுத்த மெடிசனு, அவர் கொடுத்த கேர் எல்லாமே எடுத்ததால் வித்தின் ஒரு 2 to 3 days திருப்பி அதே IL-6 லெவல் வந்து 36.4 கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த லெவல் குறைஞ்சதால் ஃபீவர் இஷ்யூ சுத்தமாக கிடையாது, ப்ரீத்திங் இஷ்யூவும் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்றைக்கி வந்து நான் நார்மலாக உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன், அந்தளவுக்கு நல்லா நார்மல் ரெக்கவரி ஆகிட்டேன் நான். ஸோ மச் பெட்டர் டு ஃபீல். His name is Prasad Reddy. We are from Andhra. In 28th July, I have taken him to the hospital as he was facing a breathing issue.
When we checked his oxygen levels when we reached the hospital, it was 84. And we went for the CT scan, where the scan shows clearly there is an infection for his lungs. When we contacted here Tamil Nadu, my colleagues, they recommended this hospital. So with the few guidance of my friends, we came here and we got admitted. When we check here the oxygen levels, when he was not able to move at all freely, the oxygen levels was 82 at that time. We have reached the same day by 10:30 p.m. Next day we have gone for the blood test, where the maximum parameter of the ferritin level is at around 1700. Now almost we are 10 days. Now you can see him. There is no breathing issue at all. He is able to do all his activities by his own. He is able to walk freely. And the oxygen levels now are maintaining at 98-99. Now the latest report which we went on 5th, the ferritin level is at around 893, which was initially at 1700. And the glucose, when it is a sugar level, when we have reached here, at that time it was 490. Now it is maintaining 125 for him. He is a diabetic and his age is around 71. He is 71. Now we can say it's almost a miracle. Even I am not positive, I came here as attender because there is a language issue for him. I am being next to him from last 10 to 11 days. Whatever the medicine, I don't know, some medicine I am getting, but till now I don't have any discomfort. I am okay. I am able to be here without any precautionary, any PPEs, only the mask I have been advised to use here. I am using the mask. And I have been observing here most of the staff people, and I have just discussed for my convenience also to get aware of how far they are working here. All are saying from last 5 months, morning they are coming to the duty and evening they are going to their homes. No one is having any type of symptoms. I am observing them from last 10 to 15 days. No hand gloves has been there for them. Only the mask they are wearing, and they are serving all the people. More than 450, I heard, 450 people they are serving. It is a very, I can say, one side, if you see the other hospitals and outside the atmosphere, all are getting fear to touch a patient if he is a positive. Here, each and everyone is able to touch. I am, as an attender, I am serving all things to him. I don't know whether it is a media creativity or really it is a toughest to face the COVID one, or what is exactly, I don't know. But I myself is a confident. Now he has recovered fully. Now we are ready for discharge. That it is up to the doctor when to allow us to discharge.